வணக்கம் கவரி நியூஸ் காசப்படம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் இந்திய பங்கு சந்தையில் இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு, எந்தெந்த கம்பெனிஸில் ப்ராஃபிட் பார்த்தது, எந்தெந்த கம்பெனிஸில் லாஸ் பார்த்தோம், ஃபுல் டீடைல் இப்போ நம்ம பார்த்தலாம். இன்றைக்கி இந்திய பங்கு சந்தையில் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மும்பை பங்கு சந்தை எடுத்துட்டிங்கன்னா, குறியீட்டு சென்செக்ஸ் 258 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 31,646 புள்ளிகளை வர்த்தகம் முடிவடைஞ்சிருக்கு. பிஎஸ்சியில் ஓவரால் க்ரோத் பர்சன்டேஜ் இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.82% இருக்குது. மும்பை பங்கு சந்தை மாதிரி தேசிய பங்கு சந்தை எடுத்துட்டிங்கன்னா குறியீட்டு நிப்டி 88 புள்ளிகள் ஏற்றத்துடன் 9,884 புள்ளிகளை வர்த்தகம் முடிவடைஞ்சிருக்கு. ஓவராலாக க்ரோத் பர்சன்டேஜ் என்எஸ்சில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.90% இருக்குது. இன்றைக்கி நிப்டி 50 அதிக லாபம் பார்த்த கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 ஃபர்ஸ்ட் ப்ளஸில் இருக்கிறது ஹிண்டால்கோ 4.07% அளவுக்கு ஒரே நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கு. அதை தொடர்ந்து பாஷ் 3.72% அளவுக்கும், பிபிசிஎல் 3.34% அளவுக்கும், விடான்டா 2.21% அளவுக்கும், அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.05% அளவுக்கு ஒரே நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கு. இன்றைக்கி நிப்டி 50 அதிக லாஸ் சந்திச்ச கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 ஃபர்ஸ்ட் ப்ளஸில் இருக்கிறது எம்என்எம் 1.37% அளவுக்கு ஒரே நல்ல லாஸ் பார்த்துருக்கு. அதை தொடர்ந்து டெக் மஹேந்திரா 1.35% அளவுக்கும், சிப்லா 0.60% அளவுக்கும், பேங்க் ஆஃப் பரோடா 0.43% அளவுக்கும், என்டிபிசி 0.36% அளவுக்கு ஒரே நல்ல லாஸ் பார்த்துருக்கு. இன்றைக்கான பங்கு சந்தை நிலவரத்தை நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து தான் நம்ம ஷோக்கு வந்திருக்க கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிய நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஷோக்கு வந்திருக்காரு ஆஸ்தான விருந்தினர் இரண்டாவதாக கருதப்படுற திரு செல்வராஜ், அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு மாதத்தில் ஆன கலெக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்போ நம்ம ஷோவில் கேட்குற முதல் கேள்வி தான், இந்திய பங்கு சந்தை இன்றைக்கி கிட்டத்தட்ட 250+ பிஎஸ்சியோட சென்செக்ஸ் முடிஞ்சிருக்கு, இதுக்கான சார் ரீசன்? இப்போ இது போன எபிசோட்லேயே நம்ம வந்து கிளியராக நம்ம சொன்னோம் என்னென்னாக்க, இப்போ புதிய வந்து முதலீட்டாளர்கள் உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே வரும்பொழுது, ஸோ சென்செக்ஸ் வந்து முதலீடு வந்து பேங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும்போது அடுத்து மாற்று ஒரு மூலதனம் எங்கே செய்யலாம் அப்படின்றப்ப பங்கு சந்தைக்கு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் நியூ இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஏற்றங்கள் காண்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே செல்வா, நான் முன்ன சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பேச போகிற டாபிக் வந்து அருண்ஜேட்லி இப்போ அறிவிச்சிருக்காரு. என்னென்னா, ஜிஎஸ்டி வந்து ஜூலை 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு, அதுலேருந்து கரெக்டாக 31st ஜூலை 31st 31 நாட்கள் நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டி மூலமாக மட்டும் எவ்வளோ வருமா அந்த வரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஜிஎஸ்டி மூலமாக மறைமுக வரினா தவிர்த்து அந்த ஜிஎஸ்டி மூலமாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ரிப்போர்ட்டாக கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணது ஒரு மாதத்துக்கு 91,000 கோடி ஜிஎஸ்டி மூலமாக வந்தால் போதும் தான் கவர்மெண்ட் வந்து எய்ம் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக கிட்டத்தட்ட 92,283 கோடி கிட்டத்தட்ட 1,283 கோடி சர்ப்ளஸாக கிடச்சிருக்கு. இந்தளவு வரி அதிகரித்து காரணம் என்ன? இது ரொம்ப கம்மி தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 25-30% ஆஃப் த பீப்புள்ஸ் இன்னும் ரிட்டர்னை ஃபைல் பண்ணல. ஓகே, ரைட், சரியாச்சுங்களா? இன்னும் வந்து என்ன வந்து அவங்கெல்லாம் இன்னும் வந்து இப்போ வந்து என்னென்னா 3B ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3B வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் தான் கிடச்சிருக்குதே தவிர இன்னும் நிறைய பேர் வந்து 3B ஃபைல் பண்ணுமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இன்னமும் இருந்துகிட்ருக்குறாங்க. அதனால் வந்துட்டு ஒரு இன்னும் 25-30% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இன்னும் ஃபைல் பண்ணவே இல்லை. ஸோ இந்த நிலவரம் வந்து எப்போ தெரிய வரும் அப்படின்னாக்க, செப்டம்பர் 15th வாக்கில் உங்களுக்கு முழு ஃபிகர் தெரிய வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜூலையோட கலெக்ஷன் வந்து நியர்லி அபவுட் 1.1 lakh 20,000 crores வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே செல்வா, அதே போல் இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் கலால் வரி வசூல் பார்த்தீங்கன்னா 31,782 கோடியாக இருக்குது. அதுவே சேவை வரி பார்த்தீங்கன்னா 19,600 கோடியாக இருக்குது. இது மொத்தமாக சேர்த்தா ஒரு கிட்டத்தட்ட 51,382 கோடி ரூபாய் வசூலாக இருக்குது. இது வந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் அதாவது இப்போ இருக்க பீரியட்டு போன வருஷத்தில் இது நிலமை கிட்டத்தட்ட 51,382 கோடி தான் மறைமுக வரி வசூலாச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 92,281 கோடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,901 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இந்த வாட்டி நம்ம கைட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ரீசன் ஜிஎஸ்டி தானா இல்லை வேறு எதுனா பர்டிகுலர் ரீசன்? அதில் நீங்கள் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 51,000 கோடியோட இன்னொரு 8,000 கோடி சேர்த்த வேண்டியிருக்கும். ஏன்னா வேட்டும் சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ வேட் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்க ஒரு 60,000 crores அப்படின்னு. ஸோ லாஸ்ட் ஜூலையே ஜிஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ்டியில் மூலதனம் எடுத்த அனைத்து காலமும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 60-62,000 கோடி வந்து லாஸ்ட் ஜூலையில் கலெக்ட் ஆகியிருந்திருக்கும். இப்போ வந்து 92,000 கோடியை டச் பண்ணியிருக்கு. ஸோ 30,000 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னாக்க, முதல்ல வந்து 1.5 crores பேஸ் லிமிட் வந்து இருந்தது சென்ட்ரல் எக்ஸைஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கலால் வரிக்கு வந்து 1.5 crores வரைக்கும் வியாபாரம் பண்ணுறவங்க கலால் வரிக்குள்ளே வரமாட்டாங்க. ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் சேவை வரியில் வந்து 20 லட்சத்தை நீங்கள் தாண்டும் பொழுதே அவங்க வந்து கலால் வரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். 50 லட்சத்தை தாண்டும் பொழுது அவங்க கட்டாயமாக வந்து ஜிஎஸ்டி வரிக்கு வர வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. ஸோ அப்போ அந்த 20 lakhs 1.5 crores அந்த செக்மெண்ட் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க.
ஸோ அவங்களுடைய கலெக்ஷன் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து கூட்டி தரத்துக்கான ஒரு வாய்ப்புகள். ஓகே சார், அதே போல் சில கருத்துக்களும் இப்போ வெளியே வந்துட்டுருக்கு, எதிர்மறையான கருத்துக்களும் சில ஜிஎஸ்டிக்கு அப்போஸ் பண்ணுறது சப்போஸ் பண்ணுற கருத்துக்கள் வெளியே வந்துருக்கு. என்ன சொல்லிட்டுருக்கானா, கவர்மெண்ட் வந்து இது போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்புனால தான், அந்த ஜிஎஸ்டின்ற ஒரு ஸ்டெப்புனால மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், வருவாய் வந்து கிடச்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கு, அந்த ஒரு ஸ்டெப் இல்லைனா வருவாய் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டுருக்காங்க. உண்மையிலேயே ஜிஎஸ்டியால் மட்டும்தான் இந்த அளவுக்கு க்ரோத் பார்த்துருக்குமா? ஜிஎஸ்டி தான் ஒரு காரணம், அதுதானே ஒரு காரணம் கேட்கல, அதுதான் ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் அதுதான். ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து இட் இஸ் அ காமன், ஆல் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு காமனாக இருந்தது, நம்பர் ஒன் வந்து காமனாக இருந்தது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் ரேட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2% தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 2% இருக்கிற இடத்துலையும் இன்றைக்கி வந்து 18% வந்து கலெக்ட் ஆகுது. தென் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு 100 ரூபா பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது 200 ரூபாய்க்கு வருது, அது முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு 4 கைகள் மாறும்பொழுதோ அல்லது 3 கைகள் மாறும்பொழுதோ ஒவ்வொருத்தரும் ஒரு 15% ப்ராஃபிட் வச்சு பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக அதனுடைய மூலதனம் வந்து 100 ரூபாய் இருக்கும்பொழுது அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பொதுமக்களிடம் வரும்பொழுது 180 ரூபாயோ அல்லது 200 ரூபாய்க்கோ வருது. இதுக்கு இடைப்பட்ட கூடுதல் வரியில் இருக்கக்கூடிய லாபத்துக்கு உண்டான வரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ போகாமல் இருந்தது. ஓகே, இப்பொழுது என்ன ஆகுது, அதுவும் சேர்ந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஓகே, இன்டிகிரேட்டடாக போகுது கிட்டத்தட்ட. ஆமாம், முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரர் பிரமிசஸில் அதனுடைய வந்து எக்ஸ் ஃபேக்டரி ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த 100 ரூபீஸுக்கு மட்டும்தான் 12.5% அவர் பே பண்ணிட்டு இருந்தார். தென் அதுக்கப்புறம் அவர் வந்து 1.5 crores வந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் எக்ஸைஸோட அந்த கலால் வரியோட எஃபெக்ட் வந்து இல்லாமையே இருந்தது. அந்த கலால் வரியோட எஃபெக்ட் இல்லாமல் இருந்ததுனால என்ன ஆச்சுனாக்க அதுக்கு மேலே வந்து வருமானம் மத்திய அரசாங்கத்துக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இது மாநில அரசாங்கத்துக்கு மட்டும் வேட் வரி வந்து ஈவன் ட்ரேடிங்லேயும் வேட் வரி இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னாக்க இப்போ 100 ரூபா பொருள் வந்து ஃபஸ்ட்டு நபரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி 125 ரூபாய்க்கு விற்கும்போது அந்த 5% கிடச்சிது. ஓகே, அந்த 125 ரூபாய் ஒருத்தர் வாங்கி 140 ரூபாய்க்கு விற்கும்போது அதனுடைய 5% கிடச்சிது, அவர் 125 ரூபாய்க்கு உண்டான கிரெடிட் எடுத்தார். அந்த மாதிரி தான் வந்ததே தவிர கலால் வரியில் உயர்வு இல்லாமல் இருந்தது. 100 ரூபாய்க்கு வந்த வெளியில் வந்த பொருள் கலால் வரி மத்திய அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் மட்டுமே கிடச்சிது. ஆனால் கடைசி அல்டிமேட் கஸ்டமரை ரீச் ஆகும்போது 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஓகே, அந்த இடைப்பட்ட அமௌண்ட்டுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வரியாக கிடைக்கவில்லை. ஓகே ஓகே, இப்பொழுது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது எத்தனை தடவை நீங்கள் வந்து அந்த பொருளை கைமாற்றினாலும், 4 முறையோ அல்லது 5 முறையோ 6 முறையோ நீங்கள் கைமாற்றினாலும் ஒவ்வொருவரும் உதாரணத்துக்கு அந்த பொருள் 18% தான் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது அப்படின்னாக்க ஒவ்வொருவரும் 18% கலெக்ட் பண்ணி கட்டுவாங்க, முன்னாடி இருந்த 18% கிரெடிட் எடுத்துகிட்டு பேலன்ஸை கட்டுறாங்க. அப்போ கேஸ்கேடிங் எஃபெக்டில் என்ன வந்து எஃபெக்ட் இருந்ததோ அத்தனைக்கும் தேவையான அனைத்தும் மத்திய அரசாங்கத்துக்கும் சென்றடையுது, மாநில அரசாங்கத்துக்கும் சென்றடையுது. அதனால தான் இவ்வளவு கேப். அப்போ இதில் என்னாச்சுன்னா அந்த ஹைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள், மறைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கு. ஓகே செல்வா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இந்த ஜிஎஸ்டி மூலமாக அந்த வருவாய் பற்றி சொன்ன அறிவிப்பில் தான் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டார். இது ஒரு வார்னிங்காக இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதம் ஜூலை மாதத்தில் யார் யாரெல்லாம் ஜிஎஸ்டி வரி செலுத்தலையோ அவங்களுக்கெல்லாம் 4 ஒன்றுக்கு 100 ரூபா விதம், அதாவது சிஜிஎஸ்டி 100 ரூபா, எஸ்ஜிஎஸ்டி 100 ரூபான்னு சொல்லி மொத்தம் 200 ரூபா வரி விதிக்க கட்டணம் வந்து உங்களுக்கு அபராதமாக விதிக்கப்படும் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து இந்த ஜிஎஸ்டி இதுக்கு கட்டாமல் இருப்பாங்களா சிலர் பார்த்துட்ருக்கு, அதில் ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அதனால் கேட்குறேன், அவங்க இதை செஞ்சால் நீங்கள் தப்பிச்சிக்கலன்னா என்ன செய்யலாம்? உடனே கட்டிடுங்க, அவ்வளோதான், அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி உடனே கட்டிடுங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 10% வந்துருக்குது. ஓகே, இப்போ நான் முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 80 லாக் ட்ரேடர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ கம்பெனிஸு, இப்போ ட்ரேடர்ஸு, ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், பார்ட்னர்ஷிப்பு, ப்ரப்ரேட்டர்ஷிப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 80 லாக்ஸ் இருந்தது. இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்தை தாண்டிடுச்சு. அப்போ 90 லாக்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் வந்து இப்போ வந்துட்டாங்க. ஸோ இது வந்து 1.2 crores போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ பேஸ் வந்து ட்ரேடிங் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வர்றவங்களும் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து கம்ப்ளைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 விதி வந்து உள்ளே நுழைச்சிருக்காங்க. அந்த விதி என்ன அப்படின்னாக்க, ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்கிட்டருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அவருக்கு உண்டான வரியும் நீங்களே கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு, நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர்கிட்ட வாங்கினாலும் அதுக்கு உண்டான வரியை கட்டுறீங்க, அன்ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர்கிட்ட நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு உண்டான வரியை நீங்களே கட்டிட்டு தான் கிரெடிட் எடுத்தாகணும். அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி அப்படின்றது ஒன்று பே பண்ணி இருக்கணும். ஓகே செல்வா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 59,57,000 பேர் ஜிஎஸ்டி வரி கணக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அடுத்த மாதத்தில் எவ்வளோ உயர வாய்ப்பு இருக்கு? அநேகமாக 80 லட்சத்தை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 80 லட்சத்தை தாண்டணும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னன்னாக்க,
இன்னும் அந்த ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3 அப்படின்றது ஃபைல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லை. ஏன்னா வந்துட்டு 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து அது ஃபைல் பண்ணக்கூடியது வர்றாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு கன்சால்டேட்டட் சேர்த்துனது தான் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்த 3B ஃபைல் பண்ணுவீங்க தான் இந்த 59 லட்சம் பேர். ஓகே. ஸோ இன்னும் ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3 ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 lakhs வந்து வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இன்னும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஓகே. கிட்டத்தட்ட செல்வா ஒரு 100%ல் இப்போ பார்த்தீங்கன்னா 65% பேர் மட்டும் தான் ஜிஎஸ்டி வரி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்கே நம்மளுக்கு 92,283 கோடி ரூபாய் வசூல் ஆகுதுன்னா 100% பே பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ வசூலாகும்? அதான் ₹1,20,000 crores வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1,20,000 crores வந்து 1,25,000 crores வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மேஜர் பேயர்ஸ் எல்லாருமே இப்போ பே பண்ணிட்டாங்க. இந்த மைனராக விஷயம் தெரியாமல் இருக்கிறவங்க அல்லது அவங்க ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அவங்க ஆடிட்டர் வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ணாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் இன்னும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே எடுக்காமல் இருக்கிறீங்க. இன்னும் அந்த கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க, நான் 20 lakhs வரப்போகிறேன்னா அல்லது நான் வந்து காம்போசிட்டாக வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன்னா 20-50 நான் இருக்க போகிறேன்னா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் முடிச்சு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஓகே ஒரு 80 லட்சம் ரிட்டர்ன்லேருந்து 90 லட்சம் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்க ₹1,20,000 crores பேஸ் வந்து டாக்ஸ் பேயர்ஸ் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். ஸோ மறைமுக வரி டாக்ஸ் பேயர்ஸுடைய பேஸ் வந்து 1 crore 20 lakhs வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் வந்துட்டு அந்த 20 lakhs ஒரு ட்ரேடர்ஸும் அந்த 20 to 50 இருக்கிற ட்ரேடர்ஸும் ஒரு 20% போக மிச்சம் 80% வந்து பேமெண்ட் ட்ரேடர்ஸாக வருவாங்க. ஓகே செல்வம். அடுத்து நான் கேட்க வரும்போது இந்த அருண்ஜேட்லி சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ஷன், சிஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ஷன், ஐஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ஷன், அதெல்லாம் செஸ்ஸுக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஒரு 4 பாகுபாடாக பிரித்து அவர் மொத்தமாக சொல்லி அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து டோட்டல் தான் அந்த 92,283 கோடி. இதில் நான் ஃபஸ்ட்டாக கேட்க விரும்புறது செஸ் இந்த செஸ் ஜிஎஸ்டி மூலமாக மட்டும் 7,198 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு ஜிஎஸ்டியில். இந்த தொகை எதுக்காக பயன்படுத்தப்படும்? செஸ் வந்து பர்டிகுலர் பர்பஸ்க்காக மட்டும்தான் செஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கலெக்ட் பண்ணாங்க, செகண்டரி ஹையர் எஜுகேஷன் செஸ்ன்னு கலெக்ட் பண்ணாங்க, அப்புறம் ஸ்வச் பாரத் செஸ்ன்னு கலெக்ட் பண்ணாங்க, அப்புறம் கிருஷி கல்யாண் செஸ் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணாங்க. இப்போ ஸ்வச் பாரத் செஸ்ன்னு அந்த அமௌண்ட்டில் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்தியாவை தூய்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும். ஓகே. இந்த செஸ் அப்படின்ற கிருஷி கல்யாண் அப்படின்றது விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும். அதே மாதிரி எது எல்லாம் எஜுகேஷன் செஸ்ஸில் வருதோ அதெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக பயன்படுத்தப்படும். எஸ்ஹெச்சி செஸ் எதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி ஹையர் எஜுகேஷனுக்காக செஸ் மட்டும் அந்த பர்டிகுலர் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். ஸோ இந்த செஸ் ஜிஎஸ்டி அப்படின்றது நீங்கள் சொன்ன அந்த 4 துறைகளையும் தனிப்பட்டது. எந்த செஸ் வந்து எந்த பர்பஸ்க்காக கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்பஸ்க்காக மட்டுமே அது செலவிடப்படுமே தவிர மத்திய அரசாங்கங்களுடைய கிட்டிக்கு அது போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பேர் தான் அந்த செஸ்ன்னு கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து முழுமையாக அது பயன் வந்து மக்களிடம் போய் சேரலை அல்லது முழுகையாக பரப்ப முடியல அப்படின்றப்ப தான் அந்த செஸ்ன்னு ஒன்று இம்போஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை தனியாகவே கலெக்ட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி அந்த பர்பஸ்க்காக மட்டுமே அதை பயன்படுத்துவாங்க. ஓகே. அப்போ இப்போ கலெக்ட் ஆகிருக்க 7,198 கோடி ரூபாய் வெறும் ஒரு செஸ்னால வந்தது மட்டும் கிடையாது, ஓவராலாக செஸ்ஸை சேர்த்து. ஆமாம், எல்லா செஸ்ஸும் வேரியஸ் டைப் ஆஃப் செஸ்ஸஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த செஸ்லேருந்து கலெக்ட் பண்ணது தான் இந்த 8,000. ஓகே. 7,200 கோடி ரூபாய் அப்படின்னு. இது பல பேர் புரிதலுக்கு இல்லாமல் தான் இல்லை இல்லை. இந்த செஸ் வந்து எதுக்காக இப்போ கிருஷி கல்யாண் செஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாக்க விவசாயிகளுக்கு மட்டும் அது பயன்படும். அந்த தொகை வந்து எவ்வளோ கலெக்ட் ஆச்சோ அந்த தொகை விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக இருக்குது. அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராஜெக்ட், அந்த சொட்டு நீர் பாசனம், அதுக்கு உண்டான சப்சிடி கொடுக்கறது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான புது விதமான பேடியெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது, விதைகள்லாம் எப்படி, சீட்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு மேம்படுத்துறது அதுக்காக மட்டும். அதே மாதிரி ஸ்வச் பாரத் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்தியாவை தூய்மைப்படுத்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்களை எப்படி செம்மைப்படுத்துவது, அதற்காக எப்படி செலவிட்டு செம்மைப்படுத்துவது, அது மாதிரி தான். ஓகே செல்வா. அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸுக்கு அடுத்து மத்திய அரசோட இந்த சிஜிஎஸ்டி அது மூலமாக மட்டும் 14,894 கோடி ரூபாய் வருவாயும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கான எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட்டது 22,722 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மூலமாக வருவாய் கிடச்சிருக்கு. இந்த பணம் முழுக்க முழுக்க மானியங்களுக்காகவும் சமூக நலத்திட்டங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுமா? அல்ல அல்ல, சமூக நலத்திட்டங்களுக்காக மட்டும் பயன்படுது. எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது இட் இஸ் எ ஷேர் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் மாநில அரசாங்கத்துக்கு சேர்ந்தது. ஓகே. எஸ்ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது வந்து இப்போ இவர் ஒரு மொத்தமான ஒரு தொகையை கொடுத்துருக்காரு. இது இருக்கிற மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் பெரிய அந்தந்த மாநிலத்துக்கு எவ்வளோ எஸ்ஜிஎஸ்டி கலெக்ட் ஆச்சோ அந்த எஸ்ஜிஎஸ்டி அவங்களுக்காக பயன்படுத்தப்படும். ஓகே. அந்த மாநிலத்தில் வருவாய் என்ன இருக்குதோ அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்தை நிர்வகிக்கவும் மேற்படி திட்டங்கள் என்னென்ன அறிவிக்கிறாங்களோ அதை வந்து அந்த பயன்பாட்டுக்கு வந்து அது பயன்படும். இல்லை செல்வா, நான் முதல்ல வந்து ஒரு 4-5 நேர்கிட்ட கேட்டிருந்தேன், இது போல் இவ்வளோ நம்மளுக்கு செஸ் போடுறாங்க, வரி விதிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஏதாவது செய்யுதா நீங்கள் நினைக்கிறீங்களா கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா
இதே போல் அசம்பிளி வந்து சமீபத்தில் நடந்துச்சு தமிழ்நாடு அசம்பிளி, அதில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு மட்டும் சேலரி டபுள் ஆகிட்டு இருக்காங்க. இதே போல் வர டாக்ஸஸ் எல்லாமே எஸ்ஜிஎஸ்டி மூலமாக வர டாக்ஸஸ் எல்லாமே அவங்களோட சம்பளத்தை உயர்த்த மட்டும் தான் அவங்க பயன்படுத்துறாங்க, எங்களுக்கு எதுவுமே மக்களுக்கு சேருதுன்னு சொல்லி அவங்க வேதனையாக தெரிவித்தாங்க. இது உங்களோட பார்வை என்ன இருக்குது? இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, எம்எல்ஏக்கு சம்பளம் அறிவித்தது வந்து ஒரு குறையாக சொல்வதை விட, ஸோ எம்எல்ஏக்கு சம்பளத்தை நீங்கள் அதிகமாக கொடுங்க, அதிகமாக கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இப்போ வந்துடுறார். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக எல்லா எம்எல்ஏஸும் இன்கம் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வரணும். ஸோ வரும்பொழுது அவருடைய சொத்து கணக்கிடும் பொழுது சொத்துக்கும் அவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிற இன்கம் டேக்ஸுக்கும் வந்து வித்தியாசம் வரும்பொழுது அவர் வந்து என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்க, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு ஒரு கணக்கீடு பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதில் இருக்குது. ஆனால் வாங்குகிற சம்பளத்தை மொத்தமாக டேக்ஸ் கட்ட போகிறதில்ல? இல்லை மொத்தமாக அவங்க டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, பட் கணக்கில் வரணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 கொடுத்தீங்க, 40,000 கொடுத்தீங்க, 50,000 கொடுத்தீங்க, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, 1,00,000 சம்பளம்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ ஒரு கணக்கு காமிக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ சம்பள உயர்வுன்றது எம்எல்ஏக்களை வாழ வைக்கிறது கிடையாது, சொல்ல வர பாயிண்ட் அது தான். நீங்கள் இப்போ அப்படி சொல்ல முடியாது, அவங்களும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். ஒரு இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 234 எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா 234 எம்எல்ஏவுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். ஓகே ஓகே, என்னுடைய வருமானம் வந்து அசம்பிளியிலிருந்து எவ்வளோ வருமானம் வருது, நான் வந்து சொந்த சுயத்தொழில் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சுயத்தொழிலிருந்து எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றது வெளிப்படையாக இருக்கணும். அது மத்திய அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஓகே ஓகே, சமர்ப்பித்து அவருடைய டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ப்ராப்பராக இருந்தது அப்படின்னாக்கா அவர் வெளிப்படையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் எந்த விதமான சொத்தும் இல்லாமல் இருக்கிறார், 5 ஆண்டு முடியும் பொழுது பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறாருன்னா அது வந்து சரிபார்க்க வேண்டிய ஒரு. ஓகே சார், இது பலர் வந்து விமர்சனமாக முன் வச்சுட்டு இருந்தாங்க, ஸோ அதுக்காக கேட்ட வேறு இல்லை. அடுத்தது அந்த 3 ஜிஎஸ்டி டைப்லையும் 4வது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஐஜிஎஸ்டி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மூலமாக மட்டும் அதிகபட்சமாக 47,469 கோடி ரூபாய் நம்ம ஐஜிஎஸ்டி மூலமாக கரெக்டாக இருக்குது. இந்த இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட்டு இறக்குமதி செக்டாரில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை இது வந்து என்னென்னா, இந்த இந்த மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் விற்பனை செய்யும் பொழுது ஐஜிஎஸ்டியாக கணக்கிடப்படும். அது வந்து இறக்குமதி செய்யப்பட்டதிலிருந்து மட்டும் வந்தது கிடையாது. ஓகே, ஐஜிஎஸ்டி அப்படின்றது வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பொருட்களில் இருந்து மட்டும் கிடைத்த வருமானம் கிடையாது. இப்போ தமிழ்நாடு மாநிலம் வந்து ஒரு ஆந்திர மாநிலத்துக்கு வந்து விற்பனை செய்யும் பொழுது ஐஜிஎஸ்டியாக தான் கணக்கிட்டு ஐஜிஎஸ்டி ரெமிட்டன்ஸ் தான் அது பண்ணுவாங்க. அது மாதிரி வேரியஸ் மாநிலங்களில் மற்ற மாநிலங்களுக்கு விற்பனை செய்யும் பொழுது அது ஐஜிஎஸ்டியாக கால்குலேட் பண்ணியிருக்குது. ஸோ அது வந்து 44,000 கோடி வந்திருக்குது. ஸோ அது வந்து அந்தந்த மாநிலங்களில் வந்து அது கிரெடிட் எடுத்துகிட்டு பேலன்ஸு சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியாக தான் பெரியும். ஓகே சார், ஒரு சின்ன ஒரு புரிதல் கதை எதுவும் கேட்குறேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த ஐஜிஎஸ்டின்னு வேறுபடுமா இல்லை எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக ஒன்று தான்? ஸ்டாண்டர்ட் வந்து ஒன்று தான், 5%, 12%, 18%, 28% அப்படின்றது ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகே, ஸோ ஐஜிஎஸ்டி அப்படின்றது என்னன்னாக்க, நீங்கள் வந்து உள் மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் விற்பனை செய்யும் பொழுது சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் ஒருங்கிணைத்து போடுறது தான் ஐஜிஎஸ்டி. ஓகே ஓகே ஓகே, அந்த மாநிலத்துக்கு போகும்போது ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஒரு வியாபாரி என்ன பண்ணுவார்னா, ஐஜிஎஸ்டி கிரெடிட் எடுத்துக்கிட்டு அவர் அவருடைய உள் மாநிலத்துக்குள்ள விற்பனை செய்யும் பொழுது சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் லெவி பண்ணி வித்துருவார். ஸோ இந்த ஐஜிஎஸ்டி கிரெடிட் எடுப்பார், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு 18% அவர் கட்டியிருக்கார் அப்படின்னாக்க, ஸோ 1,800 ரூபாய் அவர் வந்து கிரெடிட் எடுத்து வச்சுக்குவார். ஓகே, ஸோ அந்த 10,000 ரூபா பொருள் ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அந்த 12,000 ரூபாய்க்கு வந்து 18% எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,100 ரூபா அந்த மாதிரி ஒரு ரஃபா, அந்த 2,100 1,800 இடைப்பட்டது வந்து ஒரு 300 ரூபா மட்டும்தான் அவர் பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட அவர் பணத்தை அவரே கடன் கொடுத்து தவணை முறையில் அதை வாங்கிக்கிறேன். ஓகே செல்வா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த இறக்குமதியாளர்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், இப்போ கவர்மெண்ட் வந்து இதில் நல்லா ருசி பார்த்துட்டாங்க, ஏன்னா இந்தளவு 42 இடத்தை கிராஸ் பண்ணியிருக்கு. இன்னும் கூடுதல் வரி எதனா சர்ச் சார்ஜஸ் விதிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இறக்குமதியில் வந்து நீ கூடுதல் வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். ஓகே ஓகே ஓகே, ஏன்னா இப்போ உள்நாட்டு உற்பத்தியை வந்து மேம்படுத்துறது தான் நம்ம வந்து தலையாய கடமையாகவும் மத்திய அரசாங்கம் வந்து முழு முயற்சியுடன் என்ன ஈடுபட்டு கொண்டிருக்குன்னா உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த வேண்டும். ஓகே, நமது உற்பத்தி வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆக வேண்டும், நாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும், அப்படித்தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, மிச்சப்படி வந்துட்டு இன்னும் நம்ம இறக்குமதியை வந்து அதிகப்படுத்தணும், இறக்குமதி வரியை அதிகப்படுத்தி அதிலிருந்து நம்ம ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துடைய நோக்கமாக இல்லை. ஓகே, ஸோ மத்திய அரசாங்கம் நம்மளுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி, நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து இன்னும் 20-25% அதிகப்படுத்தி நமது நாட்டு பொருட்கள் வந்து வெளிநாட்டுகளில் விற்பனை செய்யப்பட வேண்டும், அங்கிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகமாக வேண்டும், அதனால் வெளிநாட்டு கரன்சி வந்து நமக்கு நிறைய கிடைச்சிது அப்படின்னாக்க, ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நம்ம நாடு வல்லரசு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அதை நோக்கி தான் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஓகே சார், ஸோ கிட்டத்தட்ட
ஜிஎஸ்டின்றது மூணு எழுத்து, ஜிடிபி இந்த மூணு எழுத்தை உயர்த்ததுக்கான ஒரு அடித்தளம் தான். ஆமாம், அடித்தளம், நல்ல அடித்தளம். இதுதான் வந்து நாங்கள் பல ஆண்டுகளாக வந்து ஜிஎஸ்டி என்பது ரொம்ப, அதான் ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரொம்ப நல்லது, மிகவும் எளிமையாக இருக்கும் அப்படின்னு பல நேரங்களில் அதை பற்றி விமர்சித்திருக்கிறோம். எஸ், அதுபோல் தான் இப்போவும் இல்லை. அந்த விமர்சனம் எழுந்ததுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்ம நரேந்திர மோடிஜி தான். ஆனால் அவர் பீரியடில் குஜராத்தில் சிஎம்மாக இருக்கிறப்ப தான் ஜிஎஸ்டியை காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணப்போ இது மிகவும் மோசமான ஒரு திருத்தம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததே மோடி தான். ஸோ அதனால தான் கான்ட்ரவர்சி ஆச்சே தவிர வேறு எதுவுமே பர்டிகுலராக எந்த சாமானியான இது எதிர்க்கல, அது உண்மை தான். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது டோல்கேட். அது போல் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வண்டி வெயிட் பண்ணால் அது டோலில் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டாம் சொல்லி அண்மையில் தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சிருது. எல்லா சேனல்லையுமே அது ஹெட்லைன்ஸாக போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரூலே கிடையாது, கவர்மெண்ட் ரூலே நீக்கிட்டாங்க, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையான நிலைப்பாடு என்ன? மூணு நிமிஷத்துக்கு மேலே டோல்கேட்டில் இப்போ உங்கள் வண்டியோ என் வண்டியோ நிற்கலாமா? அப்படி மூணு நிமிஷத்துக்கு மேலே நின்றா என் வண்டியை நான் எடுத்துகிட்டு போயிடலாமா கட்டணம் செலுத்தாமல்? இல்லை, நீங்கள் கட்டணம் செலுத்தாமல் எடுத்துகிட்டு போகலான்றது விதி இருக்குது, விதி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதை தான் கேட்குறேன். காலதாமதம் மூன்று நிமிடத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னாக்க நீங்கள் அந்த காலதாமதத்துக்கு ஈடு இணையாக நீங்கள் கட்டணம் செலுத்தாமல் உங்கள் வண்டியை நகர்த்தி கொண்டு செல்லலாம் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் தான் அது. ஓகே, நீங்கள் வந்து ஈவன் ஏர்போர்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லேட் ஆச்சுன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னாக்க அந்த டிலேவை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. எஸ், அதே போல் தான் டோல்கேட்லேயும் வந்து டிலே ஆச்சு, மூன்று நிமிடம் அல்லது நான்கு நிமிடம் டிலே ஆச்சுனாக்க உங்களுடைய வண்டியை வந்து அவங்க ஃப்ரீயாக தான் அலோவ் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, ஏன்னா பேரியர்லாம் வச்சுட்டு பண்ண மாட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 15 ஆண்டுகள் தான் வந்து அதனுடைய லைசன்ஸே வந்து பண்ணியிருக்காங்க. 15 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இன்னும் டோல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், பொதுமக்களும் எடுத்து செல்ல வேண்டும். இல்லை சார், எந்த டோல்கேட் வந்து எந்த தேதியில் ஆரம்பித்தாங்க, எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, எந்த விதமான ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை. ஓகே, இப்போ அது வந்து BBB கான்செப்ட் தான், சரியாச்சுங்களா? அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி நீங்களே மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்களே கலெக்ஷன் பண்ணி அந்த நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க வித் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அக்ரிமெண்ட்டு. அது 15 ஆண்டுக்குள் நிறைவடையும் என்று எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்குது. 15 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இன்னும் நிறைய டோல் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் செல்வா, இப்போ சாதாரணமாக வண்டியில் போகிற உங்களுக்கு எங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அந்த பக்கமாக போயிட்டு வராமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் கவர்மெண்ட் எதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கலை? இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எதுவுமே பே பண்ணுறது இல்லையா, அவங்க எந்த டோல்லையும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றதுனால. இல்லை, அவங்களுக்கு இப்போ எந்த ஒரு எம்பியும் எந்த ஒரு எம்எல்ஏவும் எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் வந்து எந்த டோல்லையுமே பே பண்ணுறது இல்லையா. இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் எந்த டோல்லையாவது பே பண்ணதாக ஒரு இது காமிக்க சொல்லுங்கள், இல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து எந்த டோல்லையாவது அவர் பே பண்ணியிருக்காரான்னு காமிக்க சொல்லுங்கள். ஓகே, ஸோ அரசாங்க அதிகாரிகளோ அல்லது வந்து ஒரு மாநில சட்டசபை உறுப்பினர்களோ அல்லது மத்திய அரசாங்கத்தில் உள்ள எம்பிகளோ யாருமே வந்து டோல் பே பண்ணுறதில்லை. அதனால் அதனுடைய சிரமங்கள் அவங்களுக்கு தெரியறதுக்கான கணக்கு வந்தால் தான் கஷ்டம், மக்களுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னா டோல் வந்து ஒரு அரசாங்கம், இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டியை வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கும் பொழுது அதுக்குண்டான ரோட் டேக்ஸை நீங்கள் பே பண்ணி தான் எடுக்கிறீங்க, சரியாச்சு இல்லையா? அப்போ அந்த ரோட் டேக்ஸ் எதுக்காக நீங்கள் பே பண்ணுறீங்க? உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ரோடை வந்து மேம்படுத்தி உங்களுக்கு தர வேண்டும் அப்படின்ற ஒரே பயன்பாட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் ஒரு வண்டி ஒரு டூ வீலர் ஒரு 50,000 ரூபா கொடுத்து எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாயோ 3500 ரூபாயோ ரோட் டேக்ஸாக பே பண்ணுறீங்க. ஒரு 3.5 லட்சம் ரூபாயோ அல்லது 4 லட்சம் ரூபாயோ கொடுத்து ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் ரோட் டேக்ஸாக பே பண்ணுறீங்க. இந்த பணம்லாம் எங்கே சென்றது? அந்த பணம் நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுடைய அரசாங்க கிட்டியில் நீங்கள் வைக்கிறதே வந்து ரோடுகளை டெவலப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து அந்த பணமே கலெக்ட் பண்ணப்படுது. அது இல்லாமல் வந்து இந்த அரசாங்கம் தனது கடமைகளை ரோடு டெவலப்மெண்ட் பண்ணாமல் அதை வந்து ப்ரைவேட் கையில் கொடுத்துட்டு தென் அகைன் டோல் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க. இது வந்து பொதுமக்களை வந்து நீங்கள் டாக்ஸ் படுத்துறீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அரசுக்கு பணம் வேணும்னா ஒரே ஒரு மூலம் இப்போ வரைக்கும் மக்கள் மட்டும்தான். ஆமாம், வேறு யாருமே கிடையாது, யாருமே இல்லை. ஓகே சார், இது தனி இன்னைக்கு மட்டும் இல்லை, தொன்று தொட்டு பழங்காலத்து முதல் வந்து ஈவன் குறுநில மன்னர்கள் இருந்து அது அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ஆட்சியிலிருந்து பணம் வந்து அரசாங்கத்துக்கு பற்றவில்லை என்றால் யார் கையில் வந்து கை வைப்பாங்கன்னா மக்கள் கையில் தான் கை வச்சுருக்காங்க. ஓகே சார், இதை பற்றி நம்ம ஒரு தனி டிஸ்கஷனே போடலாம் டோலை பற்றி. அதுக்கு நம்ம இப்போ இந்த டாபிக் வந்தலாம். ஜிஎஸ்டிக்கு அருண்ஜேட்லி அந்த அறிவிப்புகளை வெளியிட்டுறாங்க சொல்லியிருந்தேன். அதில் இன்னொரு அறிவிப்பும் சொல்லியிருந்தவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் வந்து குறைவாக ஈட்டிருக்கு ஒரு சில மாநிலம், அதுக்கு மட்டும் நாங்கள் வந்து காம்பன்சேட்டாக ஈட்டுத்தொகை ஒன்று கொடுத்துறோம் சொல்லியிருக்காரு. இதில் தமிழகம் இருக்கா? இல்லை, தமிழகம் இல்லை. இல்லை, தமிழகம் மிகை மிஞ்சி விட்டோம். அதாவது ஜிஎஸ்டியில் ஸ்டேட். ஆமாம், தமிழகம் வந்து என்னன்னு கேட்டாக்க தமிழகத்தினுடைய ஷேர் வந்து நீங்கள் இப்போ போன பட்ஜெட்லேயே நம்ம வந்து சொன்னோம், ரஃப்லி வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு 75,000 தான் வந்து எதிர்பார்த்தாங்க. இப்போ வந்து இப்போ இவங்களுடைய ஷேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையாவே இவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் தமிழகத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு இழப்பும்
வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே செல்வா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மறைமுக வரி செலுத்திட்டு வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 72,33,000 பேர் ஜிஎஸ்டி எல்லைக்குள்ளே வந்திருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட கரெக்டாக அவங்க பதிவு பண்ணது முறையாக பதிவு பண்ணது பார்த்தீங்கன்னா 58,53,000 பேர் தான். கிட்டத்தட்ட 13,80,000 பேர் இன்னும் முறையாக பதிவு செய்யாமல் தவிச்சிட்ருக்காங்க. எதுக்காக இந்த குழப்பம்? கவர்மெண்ட் சரியில்லையா இல்லை மக்களோட நிலைப்பாடு இல்லை? மக்களுடைய நிலைப்பாடு சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ இருந்து அனௌன்ஸ் இல்லை செல்வாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பட் ரூட் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குறேன். இல்லை ரூட் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ வந்து ட்ரேடர் வந்து ஒரு ஆடிட்டரை அணுக வேண்டும், இப்பொழுது ஒரு ஆடிட்டருடைய துணை தேவையாக இருக்குது. ட்ரேடர் வந்து ஒரு ஆடிட்டர் துணை அணுக வேண்டும், அவர் ஆடிட்டர் சொல்கிறது அந்த ட்ரேடர் கதை தான் கேட்குறேன். இப்போ ஆடிட்டரை பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் இப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆடிட்டர் பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, இல்லை பல ஆடிட்டர்ஸ் இதை வந்து தங்களுக்கு சாதகமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் கேட்குறேன், எங்களால் தனிப்பட்டில் செயல்பட முடியுமா முடியாதா? தனிப்பட்ட உங்களுக்கு வந்து அதை பற்றி நாலேஜ் இருந்தேன். நீங்கள் ஒரு பிகாம் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா தனியாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியும். உங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்துடைய நிலைப்பாடும் உங்களால் வந்து இப்போ எப்படின்னாக்க ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு அக்கௌண்ட்ஸ் தெரியாமல் ஃபைல் பண்ண முடியாது. ஓகே அப்படின்ட்டு அப்போ அக்கௌண்ட்ஸ் உங்களால் கம்ப்யூட் பண்ண முடியும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை நீங்களாவே ஒரு ஆடிட்டர் தான் நாடணுன்றது கிடையாது, நீங்களே உங்களுடைய வந்து ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். ஓகே செல்வா, அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,83,000 பேர் ஜிஎஸ்டியோட எல்லாம் புதுசாக இணைஞ்சிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அடுத்த மாதத்தில் எவ்வளோ உயர வாய்ப்பு இருக்கு? 25 லட்சமா? டோட்டலாக 25 லட்சம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஓகே ஓகே செல்வா. ஸோ என்ன பேஸ் இருந்தது அப்படின்னாக்கா முதல்ல 80 லேக்ஸ் பேஸ் இருந்தது. 80 லேக்ஸ் பேஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஸோ செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே 1,25,20 லட்சத்திலிருந்து 1,25,00,000 பேஸ் வரதுக்கான வாய்ப்பு எனக்கு சாத்தியமானு தெரியல. எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக வரும். சாத்தியம் இல்லை என்று சொல்வதற்கு இடமே இல்லை. கண்டிப்பாக 1,20,00,000 நீங்கள் இதே வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு இதே நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்கிறேன், 1,20,00,000 1,25,00,000 ட்ரேடர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி வரியில் தன்னை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, இன்க்ளூடிங் பிலோ 20 லேக்ஸு ப்ளஸ் வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த 20 to 50 லேக்ஸ் இருக்கிறீங்க எல்லாமே சேர்த்திங்கன்னா 1 crore 20 lakhs வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்டிமேட் ஓகே, அந்த நிகழ்ச்சிக்காக நானும் காத்துட்ருக்கேன் எப்போ வரும்ன்ட்டு. கடைசியாக நிகழ்ச்சியோட ஏன்னா அந்த நிலைப்பாடு வரும்பொழுது இந்த ரேட் வந்து 5%, 10%, 15%, 25% வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, செப்டம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு இந்த ரேட்டு எல்லாமே அந்த 5% தவிர மிச்சதில் 12% இருக்கிறது 10%, 18% இருப்பது 15%, 28% இருப்பது 25% வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஓகே செல்வா, வெயிட் பண்ணலாம். நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக கேட்குறேன், பங்குச்சந்தையோட அடுத்த வர்த்தகத்தில் எந்த துறை பங்குகள் ஏற்றம் பண்ண வாய்ப்பு இருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்க், இது ரெண்டு தான் வந்து இன்றைய சூழ்நிலையில் இது ரெண்டும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள். இந்த மூணு செக்டாரும் வந்து ப்ளஸில் அனதர் ஒரு 2 மந்த்ஸுக்கு ப்ளஸில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே செல்வா, உங்களோட ப்ரெடிக்ஷனாக நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்குறேன். அதில் ரிசல்ட்டாக சொல்கிறேன் உங்கள் ப்ரெடிக்ஷன் இதில் படிச்சிருக்கிட்டு. உங்களோட பொண்ணை நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறது மிக்க நன்றி. என்ன காவிரி நியூஸ் காசுபணம் வியூவர்ஸ், இன்றைக்கி செல்வராஜா சொன்ன பதில்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கேன் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த காசுபணம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கார்த்திக் மாயக்குமாரது. காசு பணம் நன்றி வணக்கம்.